காஞ்சிபுரத்தில் சுமார் 40,000 மேற்பட்ட தேக்கு, வேப்பம், பூவரசன், வேங்கை என 20 வகையான மரக்கன்றுகள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பசுமை காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் வளர்த்து வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்க அரசு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் குன்னவாக்கம் ஊராட்சிக்குட்பட்ட வெண்டிவாக்கம் கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் பசுமை காடு வளர்ப்பு திட்டத்திற்காக வனத்துறை சார்பில் பல்வேறு ஊர்களில் இருந்து விதைகளை வாங்கி பாக்கெட்டுகளில் மண் அடைத்து விதைகள் ஊன்றி சுமார் 3.65 லட்சம் மரக்கன்றுகள் பராமரித்து வரப்பட்டது. இந்த மரக்கன்றுகள் செப்டம்பர் மாதத்தில் வேளாண்மை துறை மூலமாக விவசாயிகளுக்கு இலவசமாக அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. தேக்கு, நெல்லி, நாவல், வேங்கை, பூவரசன், வேப்பம் உள்ளிட்ட 20 வகையான மரக்கன்றுகள் வளர்ந்து வந்தன. இந்நிலையில் 7 மாதமாகியும் மரக்கன்றுகளை வேளாண்மை துறையினர் வனத்துறையிடம் இருந்து பெறவில்லை. குறிப்பிட்ட காலத்திற்குள் மரக்கன்றுகளை வாங்காததால் சுமார் 40,000 மரக்கன்றுகள் அழுகிவிட்டது. மேலும் 1,000 மேற்பட்ட மரக்கன்றுகள் 4 அடி உயரத்திற்கு வளர்ந்து விட்டதால் இதை நட்டும் பலனில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பேசிய காஞ்சிபுரம் வேளாண் துறை இயக்குநர், மரக்கன்றுகளை வழங்க வேண்டிய அரசாணை அக்டோபர் மாதம்தான் வழங்கப்பட்டது எனவும் அரசாணை வருவதற்கு முன்பு வழங்க இயலாது என்றும் தெரிவித்தார். 87,000 மரக்கன்றுகளை மட்டுமே இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் வனத்துறை 3.5 லட்சம் மரக்கன்றுகளை அதிகப்படியாக வளர்த்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் வடகிழக்கு பருவமழை காரணமாக பணியில் தொய்வு ஏற்பட்டதாகவும் இருப்பினும் மரக்கன்றுகளை விவசாயிகளுக்கு வழங்கி விடுவோம் என்றும் கூறியுள்ளார்.